இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித இரண்டாம் ஹென்றி என்கிற ஒரு அரசருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இவர் வந்து ஜெர்மனி தேசத்தினுடைய ஒரு அரசராகவும் அதற்கு பிறகு ரோம் நகரில் அரசராகவும் இருந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். பல முறை இந்த அரச பதவியை துறந்துவிட்டு குருவாக வேண்டும் என்று இவர் நினைத்தாலும் இவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணத்திற்கு பிறகு இவரும் இவருடைய மனைவியும் கருப்பு நெறியில் சிறந்து விளங்கினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி திருச்சபைக்கும் இறை மக்களுக்கும் தன்னாலான உதவிகளை தன் வாழ்நாள் முழுவதும் இவர் செய்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிகாரங்கள், பொறுப்புகள், செல்வங்கள் கொடுக்கப்படுவதற்கான காரணம் இவை வைத்து இறை அரசை இந்த மண்ணில் கட்டி எழுப்புகிற ஒரு பணியில் நீங்களும் நானும் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே. பல நேரங்களில் நம்மிடத்தில் அதிகாரங்களும் பொறுப்புகளும் கொடுக்கப்படுகிற நேரத்தில் இவைகள் இறைவனிடமிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சம் அதிகப்படியான பொறுப்புகள் என்று உணர்ந்து இன்னும் பொறுப்போடு வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, ஒரு வீட்டில் ஒரு குழந்தையை தன்னுடைய தாய் பள்ளிக்கு அழைத்து செல்ல தயாராகி கொண்டிருக்கிறார். ஆனால் குழந்தை வந்து விவிலியத்தில் ஏதோ மும்முரமாக தேடிக்கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த தாய் பள்ளிக்கு கிளம்ப வேண்டும், சீக்கிரமாக தயாராக என்று சொல்லுகிற நேரத்தில், அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, என்னை தீர்ப்பீர்களா என்று கேட்கிறான். அம்மா, உடனடியாக நீ சாப்பிட்டு உடனடியாக உணவருந்தி விட்டு தயாராக இரு, பள்ளிக்கு செல்லுகிற வழியில் நீ கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் என்று சொல்லுகிறான். பிறகு குழந்தை தயாராகி தாயோடு அந்த காரில் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த தாயிடம் கேட்கிறான், அம்மா இரண்டு இயேசுக்கள் இருக்கிறார்களா அப்படி என்று கேட்கிறான். தாய்க்கு ஒன்றும் புரியவில்லை. இரண்டு இயேசுக்கள் இருக்க முடியாது, யார் சொன்னது, இப்படி ஒரு தவறான ஒரு படிப்பினை உனக்கு சொல்லிக் கொடுத்தது யார் என்று கேட்கிற பொழுது, புதிதாக வந்திருக்கிற மறைக்கல்வி ஆசிரியர் தான் எங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தார் அப்படி என்று சொல்லுகிறான். தாய்க்கு மிகுந்த கோபம். எப்படி ஒரு பள்ளியில் குழந்தைகளுக்கு ஒரு தவறான போதனையை சொல்லித்தர முடியும், எப்படி இந்த உலகத்தில் இரண்டு இயேசுக்கள் இருக்க முடியும் அப்படின்னு கோபத்தோடு தன்னுடைய மகனை தலைமை ஆசிரியர் அழைத்து சென்று, ஐயா, என்னுடைய மகனுடைய மறைக்கல்வி ஆசிரியரை உடனடியாக நீங்கள் வேலையை விட்டு நீக்கம் செய்ய வேண்டும், காரணம் பிள்ளைகளுக்கு தவறான படிப்பினையை அவர் சொல்லித்தந்து கொண்டிருக்கிறார் அப்படின்று அந்த தாய் சொன்னாலாம். தலைமை ஆசிரியருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன், என்ன காரணம் என்று கேட்கிற நேரத்தில், என்னுடைய மகனை கேளுங்கள், அவன் இரண்டு இயேசுக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான், யார் சொன்னது என்று கேட்டால் என்னுடைய மறைக்கல்வி ஆசிரியர் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லுகிறான். அந்த நேரத்தில் தலைமை ஆசிரியர் இந்த சிறுவனை அழைத்து அந்த தலைமை ஆசிரியர் கேட்கிறார், டேவிட், நீ இரண்டு இயேசுக்கள் இருப்பதாக சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த சிறு குழந்தை சொல்ல ஆரம்பிக்கிறான், ஐயா, என்னுடைய மறைக்கல்வி ஆசிரியர் இயேசு என்பவர் நம் எல்லோருக்கும் தந்தையாக இருப்பவர். அவர் அன்போடு இருப்பார், உண்மையோடு இருப்பார், பொய் பேச மாட்டார், அனைவருக்கும் உதவி செய்வார், தாழ்ச்சியோடு நடந்து கொள்வார் அப்படி என்று என்னுடைய மறைக்கல்வி ஆசிரியர் இயேசு இப்படி இருப்பார் அப்படி என்று சொல்லி தந்திருக்கிறார். ஆனால் என்னுடைய வீட்டில் என்னுடைய அம்மாவும் இயேசுவனுடைய பிள்ளைதானே, அவரும் இயேசு போலேதானே இருக்க வேண்டும். ஆனால் என் அம்மா கோபம் கொள்கிறார், என் தந்தையிடத்தில் பொய் சொல்லுகிறார், என் தந்தையிடத்தில் சண்டையை இடுகிறார், என்னிடத்தில் சில நேரங்களில் கோபமாக நடந்து கொள்கிறார், திருப்பலிக்கு என்னை அழைத்து செல்வதில்லை. அப்படி என்றால் என்னுடைய மறைக்கல்வி ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த இயேசு வேறு, என்னுடைய அம்மாவுடைய இயேசு வேறா அப்படி என்கிற சந்தேகம் தான் எனக்கு இருந்தது அப்படி என்று அந்த குழந்தை சொன்னானா. அவனுடைய தாயினுடைய கண்களில் கண்ணீர். நம்முடைய பிள்ளைக்கு இப்படி வந்து ஒரு தேவையில்லாத ஒரு தவறான முன்மாதிரியாக இருந்து விட்டோமே என்று கண்களில் வழிந்த நீரை துடைத்து கொண்டு, இல்லையப்பா, நம் எல்லோருக்குமே ஒரே இயேசு தான், நான் தான் இயேசுவின் பிள்ளையாக வாழாமல் இருந்திருக்கிறேன், இனிமேல் நான் உனக்கு ஒரு நல்ல இயேசுவின் பிள்ளையாக வாழ்வதற்கு முயற்சி செய்கிறேன் அப்படி என்று அந்த தாய் சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு இவற்றை நீர் வெளிப்படுத்தி உள்ளீர், இதுவே உமது திருவுளம் அப்படி என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லுவதற்கான காரணம், இயேசு வாழ்ந்த காலத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணராமல் வாழ்ந்த மக்களைத்தான் இவர் இன்றைக்கு நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்கள் அருகில் இருந்தாலும், ஆண்டவருடைய நற்செயல்களை அவர்கள் தங்களுடைய கண்களால் பார்த்திருந்தாலும், தங்கள் உள்ளத்தில் இருந்த தற்பெருமை, பொறாமை மற்றும் அகங்காரம் இவற்றின் காரணமாகவே அவர்கள் இயேசுவினுடைய பிரசன்னத்தை உணரவில்லை.
மீட்பர் தங்கள் அருகில் இருந்தாலும் அவர்களால் காண முடியவில்லை. இவற்றைத்தான் இன்றைக்கு இறைவன் சொல்லுகிறார். குழந்தைகளைப் போல நம்முடைய உள்ளத்தில் தூய்மையும், குழந்தைகளுக்கு இருக்கிற விசுவாசத்தைப் போல நமக்கும் விசுவாசமும், குழந்தைகளுக்கு இருக்கிற இறைவனுடைய பராமரிப்பை உணர்கிற ஒரு உண்மைத்தன்மையைப் போல நம்முடைய வாழ்விலும் இறை பராமரிப்பின் மீது நம்பிக்கை வைக்கிற மக்களாக வாழாவிட்டால் நிச்சயமாக இறை பிரசன்னத்தையை நம்மால் உணர முடியாது. மீட்பர் நமது அருகில் இருந்தாலும் நம்மால் காண முடியாது என்கிற உண்மையைத்தான் இறைவன் இன்றைக்கு சொல்லுகிறார். சிறு பிள்ளைகள் பல நேரங்களில் வாழ்வின் யதார்த்தங்களை நமக்கு சொல்லிவிடுவார்கள். ஆகவே நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பொறாமை, தற்பெருமை இவற்றை முற்றிலும் நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்துவிட்டு உண்மை, தூய்மை, விசுவாசம் என்ற நற்குணங்களால் நம்முடைய உள்ளத்தை நிரப்புவோம். இறைவனை காண்போம். இறை புகழ்ச்சியை நம்முடைய வாழ்வால் ஒவ்வொரு நாளும் பாடுவோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.